சார் தானே? சம்பத் சார்லாம் இல்ல, இரும்பு பற்ற சம்பத் தான். உங்களுக்கு யாரை பார்க்கணும்? உங்களதான். நார்த் மெட்ராஸ்ல இன்னைக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கோ அதே தான் இவனுக்கும். 30 வருஷமா என் கூட தான் இருக்கான். இவனுக்காண்டு என்ன வேணாலும் செய்வேன். இத்தனை நாளா கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவன். ஏன் ஒத்து நினைப்பு தாண்டா புரியுது? அண்ணி செம்ம கலையா இருக்கண்ண. யார் வந்திருக்காங்க? யாருன்னே தெரியல, என்னமோ பேசிட்டு இருக்காங்க. சரி நீ போ. பை. ஆஸ்பத்திரிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் பேரில் 4 லான்ச் இருக்கு. எங்க ஏகாவுக்கு தைரியமா உங்க பொண்ணு கொடுங்க சார், நல்லா பார்த்துப்பான். பையன் தினேஷ் எம்காம் படிச்சிருக்கான், வேலை தேடிட்டு இருக்கான். ஏகா மச்சானுக்கு இல்லாத வேலையா? மெட்ராஸ்ல எந்த ஆபீஸ்ல என்ன வேலை வேணும்னு சொல்லு தம்பி, வாங்கிக்கலாம். என்ன கலநோட்டு மாத்திர வேலையா தம்பி? டேய் டேய், இவன் தான் பண்ணி 400 ரூபா கலநோட்டு கொடுத்தவன். இவனை தான் போலீஸ்ல மாட்டிட்டு வந்தேன். கலநோட்டு மாத்திர நாய்ங்க. ஆமாண்டா, அதனாலதான் இன்னும் உங்கள்ட்ட பொறுமையா பேசிருக்கேன். மரியாதை வெளில பாக்குறேன். ஏகா போயிடுங்க. திருட்டு பய, 1500 ஆசைப்பட்டு இத்தனை பிரச்சனைக்கு நீ தான் காரணம். நீ காலையில் தான் ஃபேக்ஸ் வந்துச்சு. என்னைக்கு கிரவுண்டுன்றது நம்ம நாட்டில் விளையாடுறதுக்கு மட்டும்தான் ஆகுதோ, அன்னி தான் சார் நம்ம நாட்டில் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உருப்பிடும். வர சார். தேவா, அந்த ஒன்டன் அலர்ட்ஸில் ஒரு பையன் நேஷனல் டைமில் வந்தானே, அவன் கோல்டு அடிச்சிருவானா? ஷுவர் ஷார் சார். கிலோமீட்டர் என்னடா வாழ்றான்டா. மீட் கொல்கத்தால இல்லை, சென்னைக்கு மாற்றிட்டாங்களா? நல்லதான் போச்சு. நம்ம ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிடலாம். ஓகே சார். ப்ராக்டிஸ் அங்கே வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார். இன்னுமாடா பேசிகிட்டு இருக்கான் அவன்? அவன் நம்மக்கிட்ட தான்டா மணிரத்னம் மாதிரி பேசுகிறான், அந்த பொண்ணுக்கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறான். உங்கள் ஃபேஸ்புக் ஐடி சொல்லுங்கள். நான் தான் ஃபேஸ்புக்கில் இல்லையே. தப்பாக நினச்சிக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோ இல்லையே. ஃபோட்டோவா? நான் தான் 4 நாளில் சென்னைக்கு வரல. உனக்கு என்ன போட்டோல பார்க்கணும், போன வேணும். சும்மா ஓடுறான் குதிக்கிறான் தாண்டான் இருக்கீங்க. அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏஐடிஆர் ஸ்போர்ட்ஸுக்கெலாம் அனுப்புகிறீங்க சார்? ஆரம்பத்தில் நானும் உங்களை மாதிரி தான் சார் பயந்துட்டு இருந்தேன். அவன் தனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் சரியான பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறான் சார். எனக்கும் அதான் சரின்னு தோணுச்சு, அதான் அவன் போக்கிலே விட்டேன் சார். சார் டைம் ஆயிடுச்சு, ஜங்ஷன் கிளம்புறேன் சார். சார் கிளம்பிட்டாங்களா? சார் ஆட்டோவில் வந்துட்டுருக்காரன். எப்படியும் டைம் இருக்குல்ல.
என்னப்பா நீங்க இங்க இந்தாப்பா அது வெயிடா எதுப்பா இவ்வளோ காசு அதை விடுறா நான் தான் 25 வருஷமாக இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐக்கு சல்யூட் அடித்த வாழ்க்கை ஓடி போச்சு நீ இந்த நேஷனல் மீட்டில் எப்படியாவது ஒரு கோல்டு அடிச்சுனா நல்ல போஸ்டிங் பிடிச்சிடலாம்ப்பா என்னப்பா இது கண்டிப்பாக ஜெயிப்பேன்ப்பா இதுக்கு போய் ஏன் புள்ள ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும்ப்பா இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் நெருங்கிட்டல தான் சின்ன பயம் தேங்க்ஸ்ப்பா பரவாயில்ல சார் வாங்க சார் வணக்கம் சார் பார்த்து சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு வந்துடுங்க சார் நீங்கள் கவலைப்படாமல் போங்க சுப்பு அதான் நான் இருக்கேன்ல டோன்ட் வரி ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கப்பா வாங்கப்பா ஆல் தி பெஸ்ட் சரி சார் போயிட்டு ஃபோன் பண்ணேன் சரி வணக்கம் சார் நீனே வச்சுக்கோ நான் ஈவினிங் கிரவுண்ட்ல வந்து மீட் பண்றேன் ஏய் என்னடா மச்சான் தண்ணி மஞ்ச கதனா வருது என்ன காயத்ரி உங்க ஊர்ல தண்ணி மஞ்ச கலர்ல வருது நீங்க எல்லாம் வந்தா அப்படிதான் எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க டெக்மோர்ல சரி எத்தனை மணி மீட் பண்ணா இன்னைக்கே வா ஆமா நாளைல இருந்து எனக்கு பிராக்டிஸ் இருக்கு வந்தது அதுக்கு தான முதல்ல அத செய்ங்க ஹலோ அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் சரி எங்க வரணும் 10 மணிக்கு அம்ஜிகரை பெருமாள் கோயிலுக்கு ஷார்ப்பா வந்துடுற என்ன சுலமேட்ல டிராப் பண்ணிடு நான் அங்கேருந்து பஸ்ல போய்க்கிறேன் இந்த இன்டர்வியூல அது வேலை கிடைக்கணும்னு நினச்சி அட்டன் பண்ண சும்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காத அச்சா ஆ ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் சார் கிட்ட அதெல்லாம் சொல்லி மேனேஜ் பண்ணிக்கோ ஓகே மச்சான் வா போலாம் ஐசக் தம்பி ஏதோ குடத்தில் கொடுக்குறானோ தத்திராவே பெருமாள் கோயில் எங்கே இருக்கு ரைட்டில் நேராக போனோம்னா ரோடு முனையில் தான்ப்பா தேங்க்ஸ் சார் சாரிண்ணே தெரியாமல் போட்டுச்சு ஹே அங்கே பராம சொல்றா முன்பாக